சுப்பிரமணியபுரம் பாத்தீங்கன்னா அந்த படம் எல்லாம் பாத்தீங்களா, அதெல்லாம் இங்கதான் எடுத்திருக்காங்க போல இருக்கு. இதுதான் சசிகுமார் வீட்டு நினைக்கிறேன். வாசல் நீங்க எல்லாம் ஒய்ஃப் ஆகும் இல்ல இல்ல அப்படியே திருச்சி போயிட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சைமலை அப்படின்ட்டு ஒரு மலை. நேற்று நைட்டு என்ன பண்ணோம், கிளம்பணும், சரி பச்சைமலைன்னு ஒரு இடம் இருக்குது போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு லாக் பண்ணலாம் அப்படின்ட்டு நேற்று நைட்டு கிளம்பணும். சம மலை கிளம்பிட்டு 6 மணிக்கு வண்டி எடுத்தோம். கரெக்டாக ஒரு 10 மணி சம மலை பிடிச்சிச்சு. அப்படியே வண்டி ஓரமாக போட்டு தூங்கிட்டு ஓட்டவே முடியல, அவ்வளோ எதில் அடிக்குது செம்மையாக டப்பு டப்பு டப்புன்னு. சரி இதுக்கு மேலே ஓட்டினா ஆலைக வந்துட்டு வண்டி உடம்பா போட்டு பெட்ரோல் பங்கில் போட்டு தூங்கியாச்சு. தூங்கி எந்திரிச்சிட்டு பார்த்தா 6:30. ஐயோ என்ன இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சரி கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு பங்க்லேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து போடவில்ல ஒரு கோவில் ஒன்று இருக்குன்னாங்க, கோவில் அப்படி டச்சப் பண்ணிட்டு நேராக பச்சைமலைக்கு போகிறோம். ஓகே காய்ஸ் வாங்க போகலாம். ஹாய் சொல்லுங்க. டேய் தூங்குனது போதுண்டா. மூணு போட்டாரு போல என்ன அவன் நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. மறந்துட்டா சீரியஸா மறந்துட்டேன். டீல வாய்க்கு பிடிச்சிட்டு இருக்க அவன் பண்றத பார்த்து வாய்க்கு பிடிக்க தோணுச்சு. வேற ஒண்ணும் இல்ல, கட் ஆயிடுச்சு. திருப்பத்தூர் உள்ள போயிட்டு இருக்கோம் நம்ம அந்த கோவிலுக்கு. ஒரு நிமிஷம், திருப்பத்தூர் இல்லங்க, திருப்பட்டூர். திருப்பட்டூர் திருப்பட்டூர் என்ன இங்க இங்க என்ன திருப்பட்டூர் ரோடுல போயிட்டு இருக்கோம். ரோடு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது வந்தாடும். என்ன செவிடு ஆக்கிறாண்டவா. ஆக்சுவலாக திருப்பத்தூர் கோவிலுக்கு வந்தார் திருப்பத்தூர். அங்கே பாருங்க என்னது திரு பட்டூரா திருப்பட்டூர். பைய குளிச்சுட்டு இருக்கான் சம பிளேஸ். உள்ள விடுறாங்களா போடு போடு. ஏய் செருப்பு பிஞ்சிரும் இங்க போடாங்களா ப்ரோ, இங்க பாறேன் வரவில்லை. அப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவேன், புது வேஸ்டிடா. வெளியே கேமராவை காட்டிட்டு தெரியுமா பண்ணுவேன், விழுந்துச்சு.
நான் அடுத்தது சூப்பராக ஒரு குளியல் ஒன்று போட்டாச்சு. அதுதான் இதோட ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு தான். இன்னும் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கோயில், கோயில் ரோட்டில் தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கோயில் போட்டிருக்கு. இல்லை இல்லை இல்லை, இரு இரு. முதல் தரிசனம் கோவில் அங்கப்பா செய்யும் ஆலயம் ஸ்ரீ. இன்னும் போகணும் தர்மசாஸ்திரம். இந்த கோயில் தான் நினைக்கிறேன். போ போ ஐயனார் கோயில் தர்மசாஸ்திரம். தர்மசாஸ்தா கல்விக்கு அதிபதி சுவாமி. ப்ரோ நான் படிக்க வந்தேன். கல்விக்கு அதிபதி கோயில் ஓப்பன்ல தான் இருக்கு, பூட்டிருக்கானுங்க. இந்த கோயில் இல்ல இது இல்ல இது இல்ல போலாம். போனாதான் தெரியும். கேட்கலாம், ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பார்க்கலாம்டா. சென்னையிலேருந்து வந்திருக்கோண்ணே, கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கன்னா சொல்லுவாங்க. ஹாய் ஹலோ நமஸ்தே வணக்கம், நான் உங்கள் சொல்லு உன்னதான்டா சொல்றேன். பைத்தியம் உன் டைலாக் டப்பிங் பண்றேன். பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போனோம். கோவில் வந்து இன்னைக்கு சண்டேன்றதுனால இப்போ அந்த கவர்மெண்ட் நேராகவே ஃப்ரைடே சாட்டர்டே க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இல்லைன்ட்டாங்க. ஸோ நாளைக்கு வரும்போது கோவிலை டச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் மலைக்கு ஏறிட்டு இருக்கோம். அது என்ன மலைடா? பச்சைமலை. பச்சைமலை அங்கே போயிட்டு இருக்கோம். போடவில் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம்னு வந்துருக்கு. சுப்பிரமணியபுரம் பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்லாம் எடுத்தாங்க அதெல்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க போல இருக்கு. இதுதான் சசிகுமார் வீட்டுன்னு நினைக்கிறேன். அனைமா இது வாசல் நீங்க தான் ஓய்வு பாருவோம். இல்லை இல்லை படத்தில் நீங்கள் உருட்டுங்க, உருட்டுங்க, என்ன உருட்டணுமோ உருட்டுங்க. இல்லை இல்லை உங்கள் பெஞ்சை வாங்கி எடுத்துக்கிட்டு வாயி உங்கள் ஊர் உங்கள் சப்ஸ்கிரைபர் உருட்டுங்க உருட்டுங்க. இது இதுதான் வந்து அந்த இடத்துல தான் ஹீரோயின் வீடு. இது உள்ளே இறங்குவாங்க பார்த்தீங்களா குதிச்சு, அது அந்த வீடு. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் அந்த டீ கடை செட்டு போட்டு வந்திருக்காங்க. அந்த அண்ணன் வந்து பேனர் வைப்பார் பாருங்க, அது இந்த பேனர் தான் அந்த டேங்க். எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க 1980 நடந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க மதுரை சைடு. அப்பவே அந்த ஊர் டெவலப்டா இருந்துச்சு. இது 2021 அட்டு கிராமமா இருக்கு. அந்த செட்டு போட்டுருக்காங்கன்னா இவன் வந்து ஒன்னா நம்பர் ஃப்ராடுங்க. இவன் சொல்றதை நம்பாதீங்க. அந்த மாதிரி மலை தெரியுது, அந்த மலை கீழே தான் சண்டை போட்டு கழுத்து சாப்பாடு போட்டாங்க. அந்த பஸ் எடுத்து விடுவா பாருங்க, அந்த இந்த ரோடு தான் இந்த போது பாத்தீங்களா. இந்த அந்த பஸ் அந்த பஸ் நினைக்கிறேன். சூப்பர் ஊர் கிராமத்து மக்கள் எல்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வராங்க அங்க பாருங்க. அந்த ரெண்டு பேரும் ஏத்தி விட்டுறாங்க பஸ் ஏத்தி ஓட்டி இப்பதான் போயிட்டு இருக்காங்க அவங்க. நம்ம வேணா போய் அந்த பஸ் நமக்கு குடுப்புறதுன்னா நம்ம அந்த பஸ்ஸை பார்க்கலாம், மீட் பண்ணலாம் கண்டிப்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த மலை தான் நினைக்கிறோம். பச்சை மலைல பச்சை பச்சையா தான் இருக்கு. பச்சை மலையா தான் இருக்கும். இன்னும் 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கடா மலை. 50 கிலோமீட்டர் ஓடல அந்த மலையா இருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா அங்க? உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்ப அங்க போறதுக்கு நமக்கு மேப் வேணும். ஆமா அது உண்மைதான். கால டிஃபன் முடிச்சாச்சுங்க. கோவில் வாசல உட்காந்து இந்த உண்டு கட்டி வாங்கிட்டு வந்தான். சுப்பிரமணியபுரத்துல அப்படியே இருக்காங்க. அவங்களை பிக்அப் பண்ணிட்டு அவங்க அவங்க பாத்துப்பாங்க. மிச்சத்தெல்லாம் பஸ்ல ஏதோ விட்டுருவாங்க. யாருக்கு அப்படி மேரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இவருக்குதான் மேரேஜ். இப்போது செகண்ட் மேரேஜ் கொண்டாடிக்கு தெரியாது. போகும்போது நாங்கள் போகிறவரில் இவன் கொண்டாடிக்கிட்ட சொல்லிட்டு முடிச்சிடலாம். வா சொல்லு, டீ சொல்லு. எனக்கு வேணும் சரிவா சொல்லு. இன்னும் 3 டீ சொன்ன மாதிரியே தெரியல. சொல்லிட்டு டீ நான் சொல்லிட்டுவே மாட்டோம். சொல்லியாடா கடலாம் அந்த காலத்து கிடையாதுடா. பச்சைமலை ரோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பச்சைமலைக்குள்ளே போயிட்டுருக்கோம். கேட்டு பார்க்குறேன், மேலே போயிட்டு கேட்போம். ஆக்சுவலாக இப்போ பச்சைமலைக்குள்ளே போயிட்டுருக்கோம். மலையில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பச்சைமலைக்கு ஏன் பச்சைமலை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்ட்டு நாங்கள் இங்கே வந்து நாங்கள் ஒரு ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பச்சையப்பன் அப்படின்றவர் வந்து இங்கே ரொம்ப நாளாக இருந்திருக்காரு. ஓகேங்களா? அவர் தான் வந்து இந்த மலை மேலே ஏறுறதுக்கு ஒரு வழி, அதாவது இந்த ஒரு ஒத்தடி பார்த்த மாதிரி அந்த காலத்தில் போட்டிருக்காரு போல இருக்குது.
ஓகேங்களா. அதனால தான் இந்த ஊருக்கு பச்சை அப்படின்ற ஃபஸ்ட்டு பச்சை அப்படின்ற பேர் தான் இருந்திருக்கு. காலப்போக்கில் என்னாச்சு, இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட்டுக்கெலாம் தெரிஞ்சு இங்கே ரோடெலாம் போட்டதுக்கப்புறமா அவருடைய அங்கார்த்தமாக இந்த மலைக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்றதுக்காக அது என்ன மலைடா, பச்சையப்ப மலையா, பச்சைமலை 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 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அது காரணம் வந்து அவருடைய யாமகார்த்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த மலை பேர் பச்சை மலை தான், ஆனால் இந்த எச்ச சொல்கிறத நம்பாதீங்க. இல்லை அதான் உண்மை, யாருக்கும் தெரியாது. இங்கே ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த கதை தான் வந்து ஃபியூச்சர்ல, அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா டார்சான் அப்படின்ற ஒரு கதை வந்து எடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. அது வந்து அவரோட கதை தான். அந்த டார்சான் வந்து அவரோட உண்மையான பேர் வந்து பச்சையப்பன். அவரோட கதை தான் நீ டார்சான் அப்படி நம்ம எல்லாம் பார்த்தோம். இந்த உலகத்திலேயே டார்சானுக்கு பச்சையப்பன் இன்னொரு பேர் இருக்குன்னு இப்படி ஒரு கதையை விடுறான் பாத்தீங்களா. அது வந்து மக்கள் வந்து அது படத்துல வந்து இங்கிலீஷ்கார படம் அப்படின்ற மாதிரி எடுத்ததுனால, ஆமா அது வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா, பச்சையப்பன் நடாது, பச்சையப்பன் பச்சையப்பன் கிரீன் மேன் அவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு வேற ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாப்புல டார்சான் வச்சிட்டாப்புல. ஆனால் உண்மையான ஆள் வந்து பச்சையப்பன் தான். ஆனால் படத்தில் பார்க்குற மாதிரி தொப்பையும் குப்பையுமா தான் இருப்பார் அவர். ஆரம்பத்தில் அவர் தான் இங்கே இருக்கிற குரங்குகள்லாம் சாப்பாடு போட்டிருக்காரு. அதில் வந்து ஒரு குரங்கு வந்து ஆக்சுவலாக மனித குரங்கு இருக்கிற இடமே கண்டுபிடிச்சது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சைமலையில் தானா. பெரிய குடங்கு ஆயிட்டு இருக்கு. அதுல ஒரு குடங்கு பாவம் செத்து போச்சான், இன்னொரு குடங்கு தப்பிச்சு வெளில போயிட்டு இருக்கு. அதுதான் இந்த இப்ப என் பக்கத்துல உட்காந்துட்டு பாத்தீங்களா, அந்த இந்த குடங்கு தான் அது. ஃபியூச்சர்ல இப்போ அதுதான் இப்போ பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு கார் ஓட்டுற அளவுக்கு இந்த குரங்கு வந்து வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான புகழ் வந்து பச்சையப்பன். நீங்களே பாருங்க யாரு மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்குன்னு பாருங்க மக்களே, நீங்களே பாருங்க மக்களே எந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. வண்டி ஓட்டத்திட்டு தான் பாருங்க, வண்டி ஓட்டானா இப்பதான் லைட்டா சில்னஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரோடெல்லாம் அந்த அளவுக்கு சேஃப்டியா இல்ல, ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கு. நீங்க வரணும்னா ஒரே டைம்ல பஸ் வந்துருச்சுனா ரொம்ப கஷ்டம், ஓரம் கட்டி ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போறோம். பஸ் வந்துச்சுனா அவ்வளவுதான், நம்ம பஸ் மேல ஏறி தான் போறோம், இல்லனா ரிவர்ஸ்லயே போக வேண்டியதுதான். எனக்கு ரோட்லாம் இல்ல இங்க. ஆக்சுவலா வரதுக்கு எப்படி வருதுன்னு தெரியலையே, நமக்கு இது வரைக்கும் ஆப்போசிட்ல இருந்த வண்டி வரலாம் நம்மள போயிட்டு இருக்கோம். பொசுக்குன்னு ஒரு பஸ் வந்துருச்சு, என்ன பண்றது தெரியாது. ஏன்னா நீங்களே பாத்தீங்கன்னா ரோடு வந்து ஒத்தாடி பாதை மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஓகேங்களா. இது வரைக்கும் ஆப்போசிட்ல இருந்த வண்டி வரல, நாங்களும் ஜாலியா போயிட்டு இருக்கோம். வந்துச்சுன்னா சொல்லி முடிஞ்சுது, எங்க நிக்குதுன்னு தெரியாது, ரிவர்ஸ்லயே போக வேண்டியதுதான். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் மேல வந்துருப்போம் நினைக்கிறேன், 10 கிலோமீட்டர் ரிவர்ஸ்ல போக வேண்டியதுதான். இன்னும் சில்னஸ் இப்பதாங்க லைட்டா ஸ்டார்ட் ஆகுது. மேல ஆளுங்க இருக்காங்களான்னு தெரியல அப்பா, மேல ஆளுங்க இருக்காங்களேன்னு தெரியல. ஒருத்தன் கூட ரிவர்ஸ்ல வரவே இல்லை, ஐ மீன் யாருமே ரிவர்ஸ்ல வரல. இது வந்து அன்னோன் பிளேஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் யாரும் மேல இருந்து வரல, அதனால சொல்றேன். யாரும் மேல போயிருக்க மாட்டானுங்க போல, ரோடு இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுருக்கலாம். பரவாயில்லைங்க, டவர்லாம் வருதுங்க. கோட்டக் மகேந்திரா பேங்க் அப்படின்ற இடத்துல இருந்து அந்த மனித குரங்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுக்கு வந்து லோன் கொடுக்குறதுக்காக கால் பண்ணுறாங்க. குரங்குக்கே இப்போல்லாம் லோன் கொடுக்குறாங்கங்க, ஆனால் மனுஷன் நம்பி லோன் தர மாட்டாங்க. ரொம்ப ஸ்லோ, உனக்கு எத்தனை பர்சன்டேஜ்? ஆக்சுவலாக ஃபோன்லாம் சார்ஜ் இல்லை, சார்ஜ் இல்லை, மேலே இடம் இருக்காது தெரியல, எந்த ஐடியாவுமே இல்லாமல் நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பச்சை பண்ணுறவரை பார்த்துட்டோன்னா அவர் மூலயமா நம்ம ஏதாவது கரண்ட் ஏதாவது கேட்கலாம். ஒரு வழியாக பச்சைமலை வந்தாச்சு, செம்ம வியூ. இங்கே தான் சாப்பிட்டோம், இதோ இங்கே இருக்கிறது இந்த கடலை தான் சாப்பிட்டது, இந்த கடலை தான் சாப்பிட்டோம். பரோட்டா தான் இருந்தது, வேறு எதுவும் இல்லை, சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா சாப்பிட்டோம். செம்ம வியூ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது என்னன்னு கூட தெரில எனக்கு.
ஃபுல் வியூ காட்டுறேன், வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கனாலே இங்கே கூட்டமும் இல்லையா, யாருமே இல்லை. இங்கே கூட்டம் சுத்தமாக, இங்கே மக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன கிராமம் தான் இது, ஓகேங்களா. அந்த கிராமத்தில் மிஞ்சி போனால் ஒரு 30 ஒரு 50 வீடு வச்சு கொண்டு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் மொத்தமே ஒரு 50 வீடு தான் இருக்குது. சூப்பராக இருக்குது லொக்கேஷன் வந்து. இதெல்லாம் என்ன அப்படியே ஒரு 2 டேஸ் ட்ரிப் 3 டேஸ் ட்ரிப் போகணும், 2 டேஸ் ட்ரிப் ஓகே. போனோம் அப்படின்னா கிட்ட வந்தீங்கன்னா அப்படியே சென்னையிலேருந்து மிஞ்சி போனால் என்ன, திருச்சி வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 1 ஹவர் ட்ராவல் தான், இங்கே வந்துடலாம். சூப்பர் ஸ்பாட்டு, மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வரதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு போங்க.